ராமநாதபுரம் வங்கிக் கிளையிலிருந்து சென்னை ரிசர்வ் வங்கிக் கிளைக்கு அனுப்பிய பழைய நோட்டுகளில் கள்ள நோட்டுகள் இருந்ததால் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் ஸ்டேட் வங்கிக் கிளையிலிருந்து கிழிந்த மற்றும் சேதமடைந்த ரூபாய் நோட்டுகள் சென்னை ரிசர்வ் வங்கிக் கிளைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அவற்றை கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி சென்னை ரிசர்வ் வங்கி ஊழியர்கள் ஆய்வு செய்தனர். அதில் 500 ரூபாய் நோட்டு ஒன்றும் 300 ரூபாய் நோட்டும் கள்ள நோட்டுகளாக இருந்துள்ளது. இதுகுறித்து ராமநாதபுரம் மாவட்ட காவல் அலுவலகத்திற்கு சென்னை ரிசர்வ் வங்கி கிளை மேலாளர் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனா்.